புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். உலகத்தின் பாடல் வேகமாய் போட தெருவுல இருக்கிற எல்லாரும் பத்தி இவ்வளவு நேரம் கதையா சொல்லிட்டு இருக்க, வேலை ஏதாவது செஞ்சியா? தேவு, இந்தி புக்க காணமே எங்கடா போட்டே? குட் மார்னிங் அங்கிள், அங்கதான் இருக்கு. இங்க இல்லையே, எங்க போட்டு தொலைச்சே? உனக்கு இந்தி வராது இல்ல? இந்தி புக் எப்படி இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? புவன் ரெடி ஆலையா? டெய்லி லேட் அவள பாத்து கத்துக்கோ. குட் மார்னிங். 20:20 எழுதிக்க. குட் மார்னிங் சார். நீங்க வரலையேன்னு விஸ்வநாதன் சார் இதோட 4 தடவை கேட்டாரு. அது கேக்குறது இல்ல, நான் வரலன்னா எல்லாருக்கும் சொல்றாரு. பொழுது விடிஞ்சா நான் என்ன சும்மாவா இருக்கேன்? அவனுக்கு இன்னும் ஜலதோஷமே குறையல.
ஒரு பக்கம் மிளகு ரசம் வச்சிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் பூஜை சாமான் தேய்ச்சிட்டு இருக்கேன். திருஷ்டி வச்சிருக்கோண்டி, சுத்தி போட்டியா? டெய்லி தூங்கின அப்புறம் சுத்தி போடுறேன்தான். அந்த பரட்டு சாமியார்ட்டு பேசினேன், கெட்ட திருஷ்டி அம்மா. ஒரு நொடி துன்பம், ஒரு நொடி இன்பம். ஹலோ. ஹலோ, யாரு? விஜயதா சூப்பர் மார்க்கெட்ல இருந்த சாய்ரா, ஞாபகம் இருக்கா? சார் எப்படி இருக்கீங்க? நான் நீங்க நல்ல விசாரிக்கணும்னு ஃபோன் பண்ணல. 1 வீக் முன்ன துரம் பருப்பு, உப்புமாரவா, பச்சை பருப்பு ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்துட்டு இருக்கு சார். ஆண்டிவே, அது நிஜமா வந்த வேணா 1 ஹவர்ல இங்க இருக்கணும், இல்லனா அது திரும்ப ஆன் தி வே மாதிரி உங்க ஷாப்புக்கே வந்துரும். ஐயோ, வந்துரும் சார். அர்ஷிதா, அந்த ப்ளூ Dress இருக்காங்கல்ல, அந்த ரேக்கு நல்லா நோட்டம் விட்டுட்டு அதுல என்னலாம் இல்லையோ அதை மட்டும் கேட்பாங்க பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட அன்னபூர்ணா அகர்பத்தி இல்லையா? இருக்கு மேடம். அம்பிகா அகர்பத்தி இருக்கு, மங்கள் தீப் இருக்கு, அசலி குலாப். நான் கேட்டது அன்னபூர்ணா. ஒரு நிமிஷம் மேடம். ரவி சார், இவா சாய்ராம் சார் கிட்ட ஸ்டாக்ல அன்னபூர்ணா அகர்பத்தி இருக்கான்னு கேளு. சீக்கிரம் சரிங்க சார். இவன் 2 கிலோ தான். அம்மாடியோ, இவன் 10க்கு மேல இருப்பான். நம்மளுக்கு தேவை 4 கிலோ தான். ஐயோ, வெஜிடபிள்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. சாரி, நான் பார்க்காம வந்துட்டேன். சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா இதை நீ யார்கிட்ட சொல்லிடாத, பாவம் அவன் வேலையை போயிடும். நீ அந்த பேஸ்கெட் எடு. 3 கிலோ கரெக்டா இருக்கும் சார். விஸ்வநாத் சார் அன்னபூர்ணா அகர்பத்தி ஸ்டாக் இல்லையான்னு கேட்க சொன்னாரு. 5 வருஷமா அசிஸ்டன்ட் மேனேஜரா அவர் இருக்காரு. இந்த ஷாப்ல என்ன ஸ்டாக் இருக்கு என்ன இல்லங்கறத அவருக்கு தெரியாதா? ஏசில உட்கார்ந்துகிட்டு எஸ் மேடம் நோ மேடம் சொல்றது விட்டுட்டு பாக்குற வேலை கவினம் வைக்க சொல்லப்போ. சரி சார். சார், 2 கிலோ குடமிளகா, 2 கிலோ தக்காளி, 1/2 டஜன் ஆப்பிள் டேமேஜ் ஆயிடுச்சு சார். நான் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு இல்ல சார், எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. சரி, ஏதோ ஒண்ணு பண்ண. இன்னைக்கு சாலரி வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. ஒரு 5000 ரூபா. 5000? குடுறா, திருப்பி தந்துருவேண்டா, நான் எங்க ஓடி பாப்பறேனா? ஃபீஸ் கட்டணும்டா. சார், இதோட 25000 ஆச்சு. ஓ, 25000 தானா? 25000 தானாவா? அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்களே சார். திருப்பி வராதா? அது என் கல்யாணத்துக்காக சேர்த்துருக்கேன் சார். உன் காசு எனக்கு அதுக்கா? என்கிட்ட இருந்தா பேங்க்ல இருக்கிற மாதிரி. போ. மேனேஜர். எஸ். இந்த ஷாம்பு உங்க கடையில வாங்கினேன். வீட்டுல போய் பார்த்தா இது பாதி காலியா இருக்கு. நம்ம சூப்பர் மார்க்கெட்ல அப்படி நடக்காது சார். நாங்க ப்ராடக்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கிறோம். அப்போ நான் போய் சொல்றேனா? நான் யாருன்னு தெரியுமா? ஐ எம் எ ரிட்டையர்டு ஜட்ஜ். உங்க எல்லாரையும் கன்சூமர் கோர்ட்டுக்கு எழுத்துருவேன். சாரி சார், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். வேணும்னா அந்த ஷாம்பை ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுங்க சார். இந்தாங்க சார் நம்ம கடையோட கிஃப்ட் வாங்க சார். உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு போங்க சார், ஹாப்பியா போங்க சார். என்னையா இது சார்? உன்னால இந்த கம்பெனிக்கு பொழுது விடிஞ்சது நஷ்டம். ஏயா, சரி, அந்த டேமேஜ் ஆன ஷாம்பு அந்த ரேக்குக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியல சார், நம்ம ஸ்டாஃப் கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸ்டாக் வைக்கிறப்ப இவங்களே டேமேஜ் பீஸ் வச்சிருப்பாங்க சார். டேமேஜ் ஆனா இங்க வர்றதுக்கு வழியே இல்ல சார். அதெல்லாம் செப்பரேட்டா ஒரு பாக்ஸ்ல வெச்சிடோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டேமேஜ் ஆயிருக்கணும். ஸ்டோர்லயே தான் சுத்திட்டு இருக்காரு சார். இதுல ஸ்டாக் ரூம்ல உட்கார்ந்து ஸ்டாக் செக் பண்ண டைம் எங்க இருக்கு சார்? ஏன் வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு இங்க ஏதாவது ஹெல்ப் செய்யலாங்கிறதுக்கு தான் நாம. இதுல தப்பு என்ன இருக்கு? அப்படி இல்ல சார், ஏசிக்காக தான் வர்றாரு. சிசிடிவில பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஏசி முன்னாடி இப்படி இப்படி தான் நின்னுட்டு இருக்காரு சார். சார், அந்த ரேக்கு மேல ஸ்டைலா கையை வச்சுக்கிட்டு சேல்ஸ் கேர்ள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு சார். அப்படி கையை வைக்கும் போது நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீழே விழுந்து டேமேஜ் ஆகுது சார். வேண்டாம், சட்டை பாருங்க சார், அங்க டஸ்ட் பட்டிருக்கு சார். டஸ்டா? அப்ப நம்ம கடையில அவ்வளவு டஸ்ட் எங்க இருக்கு? ஒழுங்கா சரியா கிளீன் பண்றது இல்லையா? இங்க பாருங்க, இந்த கடையோட சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல உங்க ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம ஸ்டாஃபுங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. போங்க. ஓன் தப்பு தான் என் கண்ணில் அதிகமாக தென்படுது. அந்த 500 ரூபா கிட்ட வச்சிடற ஓன் கணக்கில் வைக்கிறேன். கிளம்புங்கிறேன் சார். எடுத்தாச்சு, கிளம்புங்கிறேன். அப்படியே என்ன வேணும்? ஒரு பிளைன் தோசை,
மார்னிங் கண்ணே. ஒரு பிளேட் இட்லி வைக்கமா? ஒரு பிளேட் இட்லியா? 10 ரூபீஸ். அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கு. முன்ன ஒரு நாள் இட்லி தின்னுட்டு காசு கொடுக்காம போயிட்டான். ஒரு பிளேட் இட்லிமா? 10 ரூபீஸ். ஹலோ மிலிந்தா. உங்ககிட்ட பணம் இல்லையா? நான் கண்ணை மூடிக்கிறேன், பேசாம போயிருங்க. இது காசு இல்ல, உனக்கு வேணுமா? வேணும் வேணும், என் கூட வா. வண்டியா ரோட்டுக்கு? உன்னை எங்கயும் போவாத நல்ல ஊட்டான தானே விளையாட சொன்ன, இங்க எதுக்கு வந்த? வட ஏலா இந்த சைக்கிளால வந்துச்சு. அக்கா என் சைக்கிள். சீ வா. அக்கா என் சைக்கிள். ஆமா பெரிய பிளஸர் கார். சீ வாடா. என் சைக்கிள் வேணும், என்ன வீடு. வா முன்ன வாடா. என் சைக்கிள் வாங்குறல. என் சைக்கிள் வீடு. உங்க தம்பியா? நீங்க எங்க இருக்கீங்க? தா அங்கதான். ஹாய். ஹாய். உனக்கு காசு பிடிச்சிருக்கா? சரி நான் நாளைக்கு தரேன். என் ஆட்டோ வந்துருச்சு, போயிட்டு வரேன். பை. சார் 1 மினிட் சார். கிளாஸ் போங்க, கிளாஸ் போங்க, எல்லாம் பேசிக்கலாம். நேத்து லஞ்ச் பிரேக்ல எல்லாரும் ஸ்விங் மேல உட்கார்ந்து ஆடணும் சார். அப்போ செயின் அறந்துருச்சு. சார் பிரின்சிபல் கூப்பிடுறாரு சார். இப்போதானடா உடைஞ்சது, அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா? அதான் கூப்பிடுறல்ல, போங்க. வணக்கம் சார், வர சொன்னீங்களா? மகிதா கிளாஸ் டீச்சர் நீங்க தானே? நான் தான் சார். பசங்களுக்கு என்ன சொல்லி தரீங்க சார்? மகிதா சொன்னா கேட்காத வாழ சார். எத்தனை தடவை சொன்னாலும் ஒரு குழந்தை செய்யும் பிழைய குழந்தையின் பிழையல்ல, சரியான பாதையை காட்டாத ஆசிரியருடைய பிழை. இதை எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? தினமும் 5-6 தடவை படிக்கிறேன். ரூமுக்கு வரும்போதெல்லாம் காட்டுறீங்கல்ல. அப்படியும் புத்தி கேட்கலையா? எப்போ எட்டிடுச்சு சார்? எட்டுச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? சார் ஆக்சுவலி அட் அ டைம் ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் ஷுட் பி சிட் இன் தி ஸ்விங் டு செக் தி வெயிட். பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா வெயிட் தி செயின் லிங்க்ஸ் ஆர் ப்ரோக்கன் சார். நீங்க தமிழ் வாதர் தானே? அப்ப தமிழ்ல பேசி தொலைக்க வேண்டியதானே? நீங்களே தமிழ்ல பேசலனா பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தருவீங்க சார்? மன்னிச்சுங்க சார், இந்த ஊஞ்சல் மீது அனைவரும் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து இருக்க அதனால் எடை அதிகமாகி இந்த இணைப்பு புள்ளி சமாளிக்க முடியாம உடைஞ்சு போச்சு சார். என்னது இணைப்பு புள்ளி உடைஞ்சிருச்சா? லிங்க்க்கு தமிழ்ல என்னன்னு தெரியாம ஒரு டென்ஷன்ல சார். மன்னிச்சிருங்க சார், அவசரத்துல தமிழும் வரல சார். இது இப்படி கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் இருக்க இணைப்பு புள்ளி உடஞ்சிரும். ஒரு நல்ல இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி பக்கத்துலயே வச்சுக்கங்க. வச்சிருக்கேன் சார். மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. எடுத்துட்டு போய் சாயந்தரத்துக்குள்ள இந்த சங்கிலியோட அந்த இணைப்பு புள்ளி எடுத்துறேன் சார். போங்க. ஓகே சார். அந்த 4 பேரை தவிர நீங்க எல்லாம் பெரிய ஆளாகி என்ன வட ஆக போறீங்க? டாக்டரா, இன்ஜினியரா, பைலட்டா, இல்ல இதுவும் இல்லைன்னா என்ன மாதிரி டீச்சர் ஆவா? Who do you want to be? I want to be happy. சேம் பிஞ்ச். எனக்கும் ஹாப்பியா இருக்கணும்னு தான் ஆசை. தயவு செஞ்சு இனிமே படிப்புல மட்டும் இல்ல விளையாட்டுல டவுட் இருந்தா கூட என்கிட்ட தயங்காம கேட்கலாம். என்னாச்சு
சொந்து எதையும் கேட்காம சைக்கிள் எடுத்து சுத்தி நிச்சா காய்ச்ச வந்துச்சு. ரொம்ப ஃபீவரா இருக்கு, டேப்லெட்ஸ் வாங்கியாச்சா? காசு எங்க? சந்திரன் ஐனா காசு கொண்டு வரும், அப்புறம் வாங்கிப்போம். காசு இருக்கு. எங்க? அதோ அந்த பெட்டியில. வாவ், நல்லா பண்ணிருக்க. எப்படி பண்ண? பாட்டிலோட மூடிய வச்சு. இந்த மூடிய வச்சா? ஆமா. மைதா, ஆட்டோ வந்துருச்சு, சீக்கிரம் வா. இரு, இப்ப நான் வந்துடுறேன். உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வா போலாம். என் டாடி எனக்கு பணம் கொடுத்தாரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஸ்கூல் ஃபீஸ் கட்டின உடனே மிச்சம் இருக்கிற பணத்துல ஏதாவது வாங்கிக்க சொன்னாரு. புவன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? எனக்கு ஒரு 500 ரூபீஸ் தரியா? டே ஆஃப்டர் டுமாரோ உனக்கு தந்துடுறேன். அப்ப என் ஸ்கூல் ஃபீஸ் நான் திருப்பி தந்தோடனே கட்டிடு. அம்மா, நான் தரமாட்டேன். ப்ளீஸ் புவன், ப்ளீஸ். ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு ஃப்ரீயா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஃப்ரீயாவா? ஆமா, ஃப்ரீயா. இந்தாங்க, சீக்கிரமா வீடு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா ஜுரம் அதிகமாயிடும். அவளே எடுத்து கட்டிக்கிட்டு இப்ப நல்லா இருக்கான்னு வேற கேக்குறா. இதெல்லாம் எந்த வகையில பிசினஸ் ஆகும்? இந்த பிசினஸ் எதுவும் அவளுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லுமா? என் ஃபேமிலி மொத்தமும் உனக்கு நன்றி. ரூபாய்னா மாச சரக்கு அங்க வாங்கினா மொத்தம் 400 ரூபாய்க்கு மேல மிச்சாவே. தம்பி, இந்த நியூ ராமச்சந்திரா ஜெனரல் ஸ்டோர்ஸ் எங்க தெரியுமா? எங்க நியூ ராமச்சந்திரா ஸ்டோர்ஸ் தெரியாது? நீ சொன்ன எல்லாம் ராமச்சந்திரா கிரானா ஸ்டோர்ஸ். இங்க யார கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. இங்க ஒரு கோயில் இருக்கு, அங்க இருந்து நேரா நேரா போடுமா? சரி 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 சரி. இங்க இருந்து லெஃப்ட் தானே? லெஃப்ட் 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 இந்த பக்கம் வா. லெஃப்ட் வந்துட்டீங்களா? ஆமா. அங்க ஒரு ஜங்ஷன் இருக்கா? ஜங்ஷன் இங்கதான். ஹலோ, ஐயோ கட்டாயி போச்சு. ஹலோ சாந்தி, ஐயோ பேலன்ஸ் இல்லாம கட்டாயி போச்சு. 60 ரூபாயுமா? ஆமா, 60 ரூபாய்தான். என்ன பண்றது? ஜங்ஷன் இங்கதான். சரி, உன் போனை கொடு. ஏன் பேலன்ஸ் தீந்து போச்சு? அப்ப பேசணும் இல்ல? அப்பதான் காலியாச்சு. ஐயோ, அதை விட நம்மளே பாத்துக்கலாம். இதோ இங்கதான் இருக்கு. நில்லுப்பா, இப்ப பனங்கள் பார்க்க வரைக்கும் வர முடியுமா? ஆ, போலாம். 200 ரூபாவும். 200 ரூபாயா? 50 ரூபா கொடுக்குறேன். ஆட்டோல போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் தெரிஞ்சுக்க என்ன பண்ண போற? ஃபேஸ்புக்கில் போட போறியா? போ. 200 ரூபாய்க்கு நாங்கள் ஏசி வண்டி எடுப்போம். இங்கேயும் சண்டை போடாத. இப்போ தம்பி, பனங்கள் பார்க் வரைக்கும் எவ்வளோப்பா? 290 ரூபா ஆகுமா? ஐயோ, அந்த பக்கம் ஸ்டாண்டில் 100 ரூபாக்கு வரேன்னு சொன்னாங்களே. அப்போ அங்கேயே போயிடுதுங்க. 150 ரூபாய்க்கு போகலாம் பாப்பா. ஃபைனலாக 200 ரூபா கொடுத்தீங்கன்னா வரேன். அந்த கடையில் வாங்கினா 400 ரூபா லாபம்னு சொன்னால 500 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு. ஆமா, பின்ன வந்து போனதுக்கு பஸ் டிக்கெட்டு, அங்கே ஆட்டோ எடுத்தோம். ஆமா, சோடா வேற குடிச்சோம்ல. ஐயா, ஃபோன் பேலன்ஸ் வேற சேர்க்கல பார். அது வேற. சூடரம் மசதுல்லாரா சோபான பாடரம் சோபா ஸ்ரீ மகாலட்சுமி. உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம் மெதுவா பாட சொல்றியாமா? என்னால மந்திரத்து மேல கவனம் செலுத்தவே முடியல. இந்த தாயத்தை உன் பையனுடைய கையில கட்டி விடுமா? எந்த திருஷ்டியும் வராது. சாமி காலடியில வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உன் பையன் இந்த பரீட்சையில இல்ல, உலகத்துல எந்த பரீட்சையை எழுதினாலும் ஜெயிச்சு வருவான். ஆனா அவன் இன்னும் சின்ன பையன் சுவாமி.
கடவுளை நம்புற ஞானம் அவனுக்கு இன்னும் வரலையே. கடவுளுக்கு நம்ம நம்பிக்கை முக்கியம் இல்லம்மா, அவனா பார்த்து செஞ்சுட்டு போயிடுவான். உன்னுடைய முயற்சியை கைவிடாத. இந்த பேக் எப்படி இருக்கு? ஜஸ்ட் ஓகே, பரவாயில்ல. இது லெதரா இருக்காது. வா, வேற கடைக்கு போய் பார்க்கலாம். பேக் அது கண்ணி சொல்றேன். தம்பி சொல்லுங்க. மேடம் இந்த பேக் எடு. This is to inform that K. Radhakrishnan, chairman of Indian Institute of... Sir! ISRO Radhakrishnan, sir. Mm, yes. Radhakrishnan, sir, நம்ம காலேஜுக்கு வராரா? Yes, yes, yes. அவர் கூட ஒரு 5 நிமிஷம் இன்டராக்ட் பண்ண சான்ஸ் கிடைக்குமா? I know you are a big fan of him. பிரின்சிபால் கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன். Thank you, sir. என்ன ஏதோ நோட்டீஸோட வரான்? என்னடா? ISRO Radhakrishnan, sir, நம்ம காலேஜுக்கு வராராண்டா? சீக்கிரம் FB-ல போஸ்ட் பண்ணுண்டா. யாரா அது? அவர் ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்டா. இஸ்ரோ, சந்திராயன், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதே வேஸ்டா. நான் இப்பவே வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கிட்ட இத பத்தி சொல்றேன். நான் ஈவினிங் டியூஷன்ல எல்லாரும் மெசேஜ் பண்ணிடுவா. 5 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிக்கும்னு மெசேஜ் பண்ணு. டென்ஷன்ல டியூஷன் வைக்கணும்ங்கறா. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்லைன் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் தானா? சிம்பிள்டா. ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாம அந்த கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணா அதான் இன்லைன் ஃபங்க்ஷன். அதனால கம்பைலேஷன் டைம் கம்மி ஆயிடும். அவ்வளவுதான். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. உனக்கு புரிஞ்சிருச்சா? அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. கேட்டா தானே? நீ சொல்லி தரப்ப நல்லா தான் புரியுது. ஆனா எக்ஸாம்ல தான் ஒண்ணும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. படிச்ச மாதிரியும் இருக்கு, கேட்ட மாதிரியும் இருக்கு, ஆனா பேப்பர் தான் பிளாங்கா இருக்கு. பாஸ் பண்ணிட்டா மேக் புக் வாங்கி தரேன்டா. தேவையில்லடா, எனக்கு ஏன் புக்கே போதும். அனு, ஒரு மாசமா இங்க டியூஷன் வரேன் இல்லையா, அதுக்கு ஃபீஸா? உள்ளவை வாங்கிக்க, நான் வேற இடத்துக்கு டியூஷன் போனா இதை விட அதிகமா தான் கட்டணும். ஷேர் பண்ணா நாலேஜ் அதிகமாகும், அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். பணத்துக்காகலாம் இல்ல. போயிட்டு வா, பாய். ஹே, டியூஷன் டைம் ஓவர். எல்லாருக்கும் பாய். ஹே மகேஷ், பாய். பாய்டா. ஃபீஸ் வாங்கினா புது லேப்டாப் வாங்கலாம்லடா. எத்தனை நாள் தான் இந்த டெஸ்க்டாப் வச்சிருப்பே. அப்டேட் ஆக மாட்டியா? லாஸ்ட் மந்த்தே ரேம் ப்ராசர் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன்டா. 10,000 ஆச்சு, இப்போ சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. டேய், இந்த டொக்கு லேப்டாப்க்கு 10,000 செலவு பண்ணியா? எக்ஸ்சேஞ்சில் போட்டு புது லேப்டாப் வாங்கிக்கலாம்லடா. இது என்னோட மூச்சுடா. என் அப்பா அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்காக சேர்த்து வச்சு வாங்கினது. இதை நான் விற்க மாட்டேன்டா, என் கூடவே தான் இருக்கும். ஹலோ பாஸ். பாஸ் இங்க இங்க அந்த லெட்டர் கார் மேல வைங்க. அந்த கார்லயா? ஆமா ஆமா ஆமா, வைப்பர் கீழ வைங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் ஆர் யூ டுயிங்? நீங்க? இட்ஸ் மை கார். ஓ ஓகே. அது என்ன லெட்டர்? ஐ டோன்ட் நோ. லவ் லெட்டரா? மேபி. அவர் வைக்க சொன்னாரு, ஓடி போயிட்டாங்க போல. இந்த மாதிரி போய் சொல்ற எத்தனை பேரை நான் பாத்திருப்பேன். பேப்பரை வேஸ்ட் பண்ணாதீங்க, வேற ஆளு பாருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது நான் எழுதல. வேணும்னா என் ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணி பாருங்க. இதுவரை யாரும் பார்க்காத உருவம், கருப்பு வானவில் உன் புருவம், நிலவை இரண்டாய் வெட்டி விழி, அது மூக்கா இல்லை பேசும் கிளி, உதடுகள் கம்பனின் எழுத்து, கூந்தல் அருவி மலை உன் கழுத்து. Forget about this handwriting. இந்த மாதிரி ஒரு லெட்டர் என் லைஃப்ல நான் எழுத மாட்டேன். வாட்? எல்லாமே ஜோக். இதுல இருக்க எல்லாமே போய், ஒண்ணு கூட உண்மை இல்ல. ஓஹோ, நீயும் எழுதுவியா? இன்னும் நான் யாரையும் லவ் பண்ணல. அந்த சேட்டுக்காரன் தடிந்தா வேற நம்பர்ல இருந்து கால் பண்றாம நினைக்கிறேன். இந்த பேசு. ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? சைராம் இருக்காரா? நீங்க? உங்க சாருக்கு பணம் கொடுத்த இளிச்சவாயம் பேசுறேன். உங்க சார் கிட்ட போன் கொடு. அது வந்து சாரு ஊருக்கு, அவர் மாமா இறந்துட்டாரு. இன்னைக்கு காலைல தான் இறந்துட்டாரு. அந்த ஷாக்ல தான் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. உங்க சார் கையில பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப நீயும் என்ன ஏமாத்துற இல்ல? உங்க சார் வந்து வச்சுக்கிறேன். ஓகே சார். மாமா இருந்துட்டான்னு சொல்லு. தாத்தா அட்வைஸ் கொடுக்காத போ.
கணக்கு பாக்கி இருக்குல்ல, அது தீத்துட்டு சாவி வாங்கிக்கோ. நீ யாரும் நினைச்சுக்கிட்டு அனாவசியமா என்ன தள்ளிவிட்ட? உன் சைடு கிட்ட போய் அவ யாருந்து சரியா கேளு. நீ சாயிராம் தானே? யாரு சாயிராம்? வண்டி தானே? வண்டி வண்டி என்னதான்? அப்போ இந்த வண்டி பேப்பர்ல சாயிராம் பேர் இருக்க, தூக்கி போட்டா? இது திருட்டு அரசி. உங்க சேட்ட யாரும் நல்லா ஏமாத்தி இருக்காங்க. அப்போ இவன் யாரு? சின்ன ஹெல்ப். பிரியமேடு செட் உனக்கு தெரியல? தெரியும். இப்போ நீ அர்ஜென்டா போய் உனக்கு 10,000 கொடு. உனக்கு என் நம்பர் எடுத்துக்கோங்களும் பாக்கி வசூலிக்கு போன உங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டானுங்க. அந்த வேலை எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்ல. 8-3-2-3-1-4-5-2-3-1 சார். நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லயும் சேல்ஸ் பிரமாதமா போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் தான் இன்னும் பிக்கப் ஆகல. யாராவது ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கப்பா. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங் சார். அது எல்லாருக்கும் தெரியுயா? நான் கேட்கறது ஐடியா. All right. 1,000 rupees for a good idea. Sir, MRP மாத்தி வச்சா up to 25% mega discount sale. அப்படி போடலாம் சார். இது கஸ்டமரை மோசடி பண்ற மாதிரி இருக்கு. மிடில் கிளாஸ் மனுஷனுக்கு டிஸ்கவுண்ட்ல வாங்குற திருப்தி இதுல கிடைக்காது. அதே நாமே கேஷ் ஆக்கலாம். அவங்கள நாமே மோசடி செய்யல சார். ப்ராடக்ட்ஸோட சேர்த்து சந்தோஷத்தையும் கொடுக்குறோம். அது கரெக்ட் கிடையாதுயா? கஸ்டமர்ஸ் இம்பார்ட்டண்ட பத்தி காந்தி மகான் ஒன்னு சொல்லியிருக்க தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுல யாருக்காவது தெரியுமா? எ கஸ்டமர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். அவ்வளவுதான் தெரியும் சார். யாருக்கு தெரியாதா? எ கஸ்டமர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விசிட்டர் ஆன் அவர் பிரிமிசஸ். ஹி இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் அஸ். வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஹிம். He is not an interruption in our work. He is the purpose of it. He is not an outsider to our business. He is part of it. We are not doing him a favor by serving him. He is doing us a favor by giving us an opportunity to do so. Nice. Thank you, sir. Ana nave pa gaandhi kalathil illaya sir. Sir, ipdi irukku. Ipdi vaanga. சார், ஈவினிங்குள்ள ஹோல் ஸ்டாக் மொத்தமும் கிளியர் ஆகி போயிடும் சார். இந்த காலத்துக்கு நீங்க தான் கரெக்ட் சார். அதான் ரிட்டையர்ட் ஆகலாம் முடிவு பண்ணியிருக்கேன். அது என்ன சார் திடீர்னு? திடீர்னு இல்லை, ஒரு வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன். வயசாயிடுச்சு, வேலை செய்ய முடியல. அதான் உங்க ரெண்டு பேரையும் ஜிஎம் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் 1ஆம் தேதி வருவார், இன்டர்வியூ பண்ணுவார். உங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேனேஜர் ஆக்கிடுவார். யார் மேனேஜர் ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நடந்துக்கணும். இந்த ஸ்டோரை பெருசா டெவலப் பண்ணணும். ஓகே சார். சரி, போய் வேலையை பாரு. கங்கிராச்சுலேஷன் சார்.
வச்சு வெயிட் பண்ணா உன் டயர் என்ன வெடிச்சு போயிடுமா? 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் இருந்திருந்தா எல்லாரும் கேட்டுக்கு வழி தான் நின்னுருப்பாங்க. நீ எப்படிடா வந்த? உன் பின்னாடி தான் வந்தேன். All class teachers are requested to send students to the auditorium for costume drive. ஏய் நீ யாரா? போ வெளியில போ. மகிதா, உன் ஃப்ரெண்டு வீர் கேட்டு கிட்ட நிக்கிறான். வீரா? ம். குட் மார்னிங், குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். டிராமாவில் கலந்துக்கிற எல்லாரும் ஆடிட்டோரியம்ல காஸ்டியூம் ட்ரையல் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரம் சீக்கிரம். மேதி பேர் எல்லாரும் சத்தம் இல்லாமல் நேற்று நடத்தின படத்தை ரிவைஸ் பண்ணுங்க. நீ டிராமால இல்லல்ல? வீரை போய் பாத்துட்டு வரேன். இங்க என்ன பண்ற? அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்தியா? அக்கா கிட்ட சொல்லாம வரக்கூடாதுன்னு சொன்னல்ல. வீட்டுக்கு போ போ, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்குள்ள வரியா? What is your name? Veer Shankar, ma'am. Veer Shankara. Very good. Sit here. Good. Repeat after me. Latest ride and train. Latest ride and train. Jump, 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 jump. Latest ride and train. Latest ride and train. இது இங்க யார் வச்சது? தம்பி வச்சிருக்கோம்னு நினைக்கிறம்மா. அம்மா எவ்வளவு இஷ்டப்பட்டு கொடுத்தா? டெய்லி காலேஜ்க்கு எடுத்துட்டு போனா எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையே. நான் தான் எல்லாருக்காகவும் கவலைப்பட்டு இருக்கேன். அவங்க அவங்களுக்கு அவங்க இஷ்டம். இதுக்கு என்னடி குறைச்சல்? ஆய், நல்லா டிசைன் பண்ணிட்டே, நல்ல ஐடியாப்பா. நல்லா இருக்கா? பின்ன அணி, எனக்கு சேலை வித்தவன் எக்ஸிபிஷன்ல ஸ்டால் வச்சிருக்கானா, விக்காத சேலையெல்லாம் அங்கே கொண்டு வா எடுத்துக்கிறேன்னு சொல்றான். நீயும் கொஞ்சம் கூட வர்றியா? சேலை மாத்திட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரமா. இந்த சிவப்பு சேலையும் பச்சை சேலையும் நீ ஏற்கனவே கட்டினது தானம்மா? இது நான் கட்டுற புடவைன்னு உனக்கும் எனக்கும் தெரியும். அந்த கடைக்காரனுக்கு தெரியுமா? வாயை மூடிட்டு இருக்கணும். ஒரு தடவை கட்டிட்டு ஒன்னும் சேலை பழசாயிடாது. இது 20%, இது 30%, இது 50% மேடம். எதுக்கு அந்த டிஸ்கவுண்ட்? நான் உங்க கடையில இருந்து தான் வாங்குனே. எதுக்கு அவ்வளவு டிஸ்கவுண்டா? இது யூஸ் பண்ணாத செலக்கு 20%, இது ஒரு தடவை யூஸ் பண்ணி அயன் பண்ணதனால 30%, இது ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணதனால 50%. யார் சொல்றது அப்படி? இத பாருங்க, என்கிட்ட அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் ரொம்ப நேர்மையான மனுஷி. அப்ப பக்கத்து ஷாப்ல போய் ட்ரை பண்ணுங்க. அண்ணே, விஷயம் தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு வருதோ அவ்வளவு பணம் தான், வாங்கிட்டு போலாம். சரி, ஃபைனலா எவ்வளவு சொல்லுங்க? 11,000 குடுக்குறேன். சரி, 11,500 குடுத்துருங்க. இல்லங்க, 11,000 தான். சரி, இந்தாங்க ரெண்டு ஃப்ரீ போட் ரைடிங் டிக்கெட்ஸ் இருக்கு, வாங்கிக்கங்க. ஃப்ரீயா? எஸ் மேம்.
மேடம் இந்த போட்டுல அங்க இருக்கு பாருங்க. எது? அந்த போட்டு. அதானே விளையாடுறாங்களா? சைக்கிள் மாதிரி பெடல்லாம் வச்சிருக்கான். தண்ணுங்க. அதே சைக்கிள் மாதிரி மிதிக்கிறதுங்க எங்களது அது இல்லை. பொம்மை பாருங்க, ஸ்பீட் போட்டு. இது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. இதுக்கு அந்த போட்டு தான். சரி விடுங்க அண்ணே, புறப்படலாம். ஐயே சும்மா இரு, ஃப்ரீயா ரெண்டு டிக்கெட் கிடைச்சிருக்கு, சும்மா விட்டுறதா? என்ன போட்டு திருப்பு விநாயகர் மூழ்கிட்டாரு நினைச்சுக்கிறேன். போனா போட்டோம். யாரு நீ? அவரு நான் படிச்ச காலேஜ்ல ப்ரொஃபசர், ரொம்ப நல்ல மனுஷன், எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பாரு. அவர் கிளாஸ்ல நாங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கணும்னு கண்டிஷன் வேற போடுவாரு. ஐயோ அந்த நல்ல மனுஷனை பார்த்து எதுக்கு பயந்து வந்துட்ட? அப்போ அவருக்கு எந்த அவசரம் வந்தாலும் அம்மா ஒரு 100 ரூபா இருக்கா 200 ரூபா இருக்கான்னு எங்கிட்ட கேட்டு வாங்கிப்பாரு. சிரிச்சிட்டே கொடுக்கணும்னு கண்டிஷன் வேற போடுவாரு. அவர் கஷ்டம் அவருக்கு. அப்போ வேற பொறுப்பு இல்லை, கையில் இருந்தது கொடுத்துருவேன். இப்போ கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்றதை விட பார்க்காம போறது தான் நல்லது. இந்த பக்கத்தில் ஒரு போட்டு வர்ற மாதிரி இருக்கும், கூப்பிடு. ஹலோ, இங்கே வாங்க தம்பி. வாங்க தம்பி. தம்பி உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், எங்களை அதை ஓரமாக கொண்டு போய் விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. புண்ணியெல்லாம் எதுக்கு? 500 ரூபா கொடுங்க, கூட்டிட்டு போய் விடுறேன். டே அபி, அபி இந்த வீடியோ பாற. எல்லாரும் வந்துட்டீங்க. முதல்ல இந்த வீடியோ பாறா. ம், இப்படி செய்யலாமா? இதெல்லாம் வேணாம்டா, வேலைக்காகாது, டைம் வேஸ்ட். சென்னை ஐஐடி பசங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க, சூப்பரா இருக்குடா, நாமளும் போடலாம்டா. நம்ம காலேஜுக்கு இல்ல, எங்க இருக்கு? ஐஐடிக்கு நிஜமாலே சேனல் இருக்கா? உண்மைங்கறதால தான் சொல்றேன். இருக்குடா. இல்லடா. இருக்காடா? இருக்கு. நாமளும் செய்யறோம்டா. ஓகேவா? நீ எங்கடா எங்கயும் எடுத்துட்டு இருக்க? அந்த கூட்டம் இறோம். கையிடுறா. சூப்பர் கிஸ்டா. Ooh.
Sekhar. Thank you, sir. Name, email, here phone number. I will write my name now. Email ID, phone number, eludhuna podunga. Yeah, ma'am. Sure. Avale da. Abhi, sir. Sir, na route check panna. ஹலோ மேடம், எஸ்ஆர் ஜுவல்லரி லக்கிடோ கூப்பன் ஃபில் பண்ணிருந்தீங்கல்ல? அதுல நீங்க வின் பண்ணிட்டீங்க. நிஜமாவா? இப்பதான் கூப்பன் ஃபில் பண்ண, அதுக்குள்ள டிரா ஓவரா? ஆமாங்க, நிஜமா. கிஃப்ட் என்ன? ஹலோ லவ் என்ன காதல் இடியட் பேசுறேன். கட்டவே எங்க அப்பா கிட்ட தான் கேட்பாங்க. இப்போ ஆட்டோ இல்லையா, கார் தான் வேணுமா? இப்போ மேனேஜர் போஸ்ட் நம்ம சாயராம் சார் தான். எம்பிஏ கிராஜுவேட், மேனேஜர் போஸ்ட் அவருக்கு தான் வரும். விஸ்வநாதன் சார் எம்பிஏ கிராஜுவேட்டா? ஏய், எனக்கு ப்ரமோஷன் வருது, நான் மேனேஜர் ஆக போறேன்டா. இந்த தடவை ஸ்டாண்ட் ஃபோர் கேம்பிரிட்ஜ் அண்ட் குயின்ஸ்லேண்ட்ல கூட அப்ளை பண்ணியிருக்கேன். ஏய், இது யாரு? இந்த பிக்ல கூட இருக்கான். வாடா, இந்த செமஸ்டராவது நான் பாஸ் ஆகணும். ஏய், இது அவ யாரு?
சொல்லுங்க மேடம், வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ? நம்ம சப்வேல இந்தியன் பிரெட் வாங்குனீங்கன்னா இட்டாலியன் பிரெட் ஃப்ரீயா கிடைக்கும். ஏய், எதுக்கு இவ்ளோ ஃபாலோ பண்ற? ஏங்க, நான் இன்னைக்கு தாங்க உங்களை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இந்த அரியர்ஸ் மேல சத்தியமா இன்னைக்கு தான் பாக்குறேன். போன்ல போட்டோ காட்டுவோம், அப்புறம் தெரியும் யாருன்னு. என்னடி போன் இல்லையா? டேபிள்ல வச்சிருக்கான்னு பாரு. போ. ஏய், இருக்கா? இல்லடி, போன காணோம். ரிங் போதா? இல்லடி. ஐயோ, சரி ட்ரை பண்ண. ஹாய், உங்களோட போன் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஐ கேன் ஃபைண்ட் இட் இஃப் யூ வாண்ட். ஓகே, உங்களோட ஆப்பிள் ஐடி சொல்லுங்க. எதுக்கு? ஃபைண்ட் மை ஐபோன்ல கண்டுபிடிக்கலாம். அது இருந்தா உங்க மொபைல ஈஸியா ட்ராக் பண்ணலாம். aira07@gmail.com. பாஸ்வேர்ட் மொபைல் ட்ராக். மார்க் வெளியில லெஃப்ட்ல போனா புடிச்சிடலாம். கம் ஆன், ஹரி அப். ஒரு இடியட்டுக்கு வார்னிங் கொடுக்கலாம் போனா இன்னொரு இடியட் என்னோட போனை திருடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு. ஜஸ்ட் முன்னாடி தான் இருக்கான். எப்படி போணும்? ஸ்ட்ரைட். இங்க பக்கத்துல தான் என் காலேஜ் இருக்கு. எந்த பக்கம்? டேக் எ ரைட். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். சென்னை டிராஃபிக்ல இத விட ஃபாஸ்டாவா? மிட் நைட் ரேஸ் பாத்துக்கிங்களா? ரோட்லாம் காலியா இருக்கும். எவ்வளவு ஃபாஸ்டா வேணா போலாம். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓ, ஸ்டாப் 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 ஸ்டாப். டேக் எ லெஃப்ட். ஸ்டாப். வாட்? நம்ம முன்னாடி வந்துட்டோம். அவன் பின்னாடி நின்னுட்டான். ஆர் யூ கிட்டிங் மீ? பேசிட்டே அவனை விட்டுட்டேன். நீ சீரியஸா பேசுறியா இல்ல சும்மா ஜோக்கா? நான் எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுவேன். ஓ, ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. நான் உங்களை ஏமாத்தல. வேணும்னா இங்க பாருங்க. உன் மொபைல கொஞ்சம் தெரியா? நான் எங்க அம்மா கிட்ட சொல்லணும். ஸ்மார்ட் போன் இல்லையா? அது என்னோட ஸ்மார்ட் போன்ல பேட்டரி அவுட். இது என்னோட பேக்கப் போன் தான். ஹலோ மா, என்னோட போன் காணாம போச்சு. ஐ வில் பி ஆன் திஸ் நம்பர். ஓகே? உங்க போன் இங்க தான் 10 ஃபீட் டிஸ்டன்ஸ்ல எங்கயோ இருக்கு. அத என்னோட போன். அத மஞ்சள் போன் நல்லா தான் இருக்கு. என்ன நம்பர் போட்டாலும் ஓபன் ஆக மாட்டிருக்கு. பாஸ்வேர்ட் என்னன்னே தெரியல. டேய், வண்டிரா வண்டிரா. Thank you. Thank you so much. No problem. என்ன விஷயம்? அந்த விஸ்வநாதி வெள்ளிக்கிழமை அவசகுணமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பேசிக்கிறாங்க. டேய் சுரேஷ். சார், எம்பிஏவா இருந்தா சீக்கிரமா உத்தியோகம் கிடைக்கும். ப்ரமோஷன் இல்ல, 30,000 கட்டினா எனக்கு ஒரு எம்பிஏ சர்டிபிகேட் வரும் தெரியுமா? அவ எவ்வளவு கட்டினாலும் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வராது? போ, நான் எல்லாருக்கிட்ட சொல்லிடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. சைராம், தேங்க்யூப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு இது என்ன கவர்மெண்ட் ஜாபா? உங்க சாரால இங்கிலீஷ்ல பேச முடியுமா? அன்னைக்கு காந்தி தாத்தா கொட்டேஷன் சொன்னாரு, கேக்கல? கொட்டேஷன் பத்தி யார வேணாலும் பத்தி பத்தியே சொல்லலாம், ஆனா உங்க சாருக்கு தப்பே இல்லாம இங்கிலீஷ் பேச வருமா? இட்ஸ் நாட் வெனிலா ஃபிளேவர், இட்ஸ் ஸ்ட்ராபெரி கேக். ஐ வாண்ட் இட் வெல். யா, என்னடா இது சார்? உங்களுக்கு இங்கிலீஷ் வருமா? என்ன, உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேச வருமா? எனக்கு தமிழே சரியா வராது, அப்புறம் இங்கிலீஷ் ஒரு கேடா? பின்னாடி காந்தி தாத்தா கொட்டேஷன் தப்பே இல்லாம சொன்னீங்க. இப்பவோ காலேஜ் டேஸ்ல அவரை பத்தி படிச்சிருக்கேன். அந்த கொட்டேஷன் எனக்கு ஞாபகத்துல இருக்குங்கிறது சொல்றது வரைக்கும் எனக்கு தெரியாது. உன் மூஞ்சி என்னடா அப்படி போகுது? யாரோ போயிட்ட மாதிரி. நாளைக்கு இன்டர்வியூ பண்ண வர ஜிம்முக்கு தமிழ் தெரியாதான் சார்? இப்பவே விஸ்வநாதன் சார் கேக் கூட ஆர்டர் பண்ணிட்டாரு. எதுக்கு? என்ன சார் இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? அவர் பார்ட்டிக்கு பிளான் பண்ணிருக்காரு.
பசங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, செலவெல்லாம் அதிகமாச்சு. இந்த ப்ரமோஷன் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. ப்ரமோஷன் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். விஸ்வநாதன் மட்டும் மேனேஜர் ஆகிட்டா உங்களை இந்த வேலையை விட்டே தூக்கிடுவான்னு என் காதுக்கு நியூஸ் வந்துச்சு. பதினஞ்சு வருஷமாக இங்கே கஷ்டப்பட்டு ஸ்டாக் பாயில் இருந்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். இங்கிருந்து வெளியே போனால் மறுபடியும் வாழ்க்கையை ஸ்டாக் பாயில் இருந்து ஆரம்பிக்கணும். அவன் எம்பிஏ படிச்சிருக்கா, இந்த வேலை போனால் இன்னொரு வேலை. இந்த ப்ரொமோஷன் உங்களுக்கே கிடைக்கணும்னு நான் கடல்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். டாக்டர், உனக்கு ரத்த நாளத்தில் அடைப்பு இருக்கு, அதனால எந்த நேரமும் ஹார்ட் அட்டாக் வரலாம். உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஆகணும், புரியுதா? பண்ணிடுங்க சார், இப்போ உடனே பண்ணிடுங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஆதார் கார்டு இருக்கா? இல்லையே. ரேஷன் கார்டு இருக்கா? இல்ல. இப்போ என்ன அதுக்கு? உங்க பேர்ல ஐடி ப்ரூஃபாவது இருக்கா? அட, ஆபரேஷன் பண்றதுக்கு இதெல்லாம் ஏன் கேட்பாங்க? கரெக்ட் தான், இது எதுவுமே அவசியம் இல்ல. ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எடுத்துரு, வந்ததும் ஆபரேஷன் பண்ணிடலாம். ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாவா? இப்போ பணம் இல்லையே. கார்டு கிடையாது, ப்ரூஃப் கிடையாது, பணம் கிடையாது. இல்லையா, இதை நீயே வச்சுக்க. யோயோ, டென்ஷன் ஆகாத, அவளை பணம் என்கிட்ட இல்லையா. கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஃபைனலா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எடுத்துரு. உன் பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு ஸ்ட்ரோக் வந்தாலே உன்னால முடியாது. இந்த பிராந்தி சிகரெட் எல்லாம் விட்டு தொலை, இல்லைன்னா செத்து போயிடுவேன். ஹலோ தாஸ், நான் சாய்ராம். சாய்ராம், அதான்டா பைக்கை தூக்கினியே. யாருன்னு தெரியுது சொல்லு சார். நீ சிட்டியில தான் இருக்கியா? இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க. ஜாக்கிரதையா கேளு. அது வந்து நாளைக்கு என் ஆபீஸ்ல இருக்க ஒருத்தனே ஆபீஸுக்கு வர விடாம ரெண்டு மணி இல்ல மூணு மூணு இல்ல நாலு மணி நேரம் வராம தடுக்கணும், முடியுமா? அப்படியே பண்ணிடுவோம். ஏய், பேரு மாத்திரம் வெளியே வரக்கூடாது. எவ்வளவு? பத்தாயிரம். பத்தாயிரம் அடங்க அப்பா, உன் கையில எத்தனை வரல இருக்கோ? அத்தனை ஆயிரம் கேப்பியா? ரெண்டாயிரம் தரேன். நமக்கு இந்த டீல் செட் ஆகாது சார். சரி சரி, மூவாயிரம். ஐயாயிரம் ரூபாய் இருந்தா சொல்லுங்க, இல்ல போனை வச்சிருங்க. ஐயாயிரமா? சரி, சாயங்காலம் காந்தி மட்டும் சிக்னல் கிட்ட வா. சரி, வந்துடுற. What color is this? Yellow. Yellow. Very good. What is this? Orange. What is this? Green. Orange. Get up. What is this? Ball. See here and tell me what is this? Ball. இதை வச்சுதான் நாங்க விளையாடுவோம். Tell me properly. Come. What are you doing? Come here. I'll talk to your parents. Beat. Beat. இங்க வா. ராமையா சார், இந்த பையனை கொண்டு போய் உங்க வீட்டில் விட்டு வா. ஓகே சார், நீ வா. கண்ண வா. நீ செஞ்சது தப்பு இல்லம்மா, நல்ல விஷயங்களை செஞ்சா ரைட்டான வழியில் செய்யணும், இப்படி குறுக்க வழியில் இல்லை. கிளாஸ் மகிதா, பிரின்சிபல் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்.
போனுக்கு டெய்லி இனிமேல் வந்துடலாம். நாளைக்கு அவனை ரெடியா இருக்க சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என் பிரின்சிபலே வீருக்கு அட்மிஷன் கொடுத்தாரு. அபி, உன் கல்யாணத்துக்கு பாட்டி எந்த குறையும் வைக்கல பாத்தியா? இது நல்லா இருக்குல்ல. இன்னும் வேற மாடல்ஸ் எல்லாம் இருக்கு பாக்கலாம். ஓ சித்தி, அந்த நெக்லஸ் பாருங்க நல்லா இருக்குல்ல. அம்மா இங்க வா, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கான்னு பாரு. ஓகே மேடம். இதுவா மேடம்? மேடம் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அம்மா காயத்ரி, இங்க வா. அதெல்லாம் சேல் அடிச்சு மண்டே நான் வர மாட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு சித்தி. என்னாச்சு? ஒரு ரிங் மிஸ் ஆயிடுச்சு சார். அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். இங்க பாரு மேடம், நீங்க பார்த்துக்கிட்டு இருந்த ரிங்கு அங்கதான் வச்சேன். நீ போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண போ. மறந்து போய் உன் பேக்ல வச்சிருக்கியா பாரு. இந்த ரிங் தானே? ஆமா சார். பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா குணம் இல்லாம இல்ல. சார், அந்த விஸ்வநாதன் இன்னும் வந்துட்டா? இல்ல சார், அந்த ஆளுக்கு வைத்தால போய் இன்னைக்கு வராம இருந்தா நல்லா இருக்கும். விஸ்வநாதன் ஐயா தெரியல சார், அவர் இன்னும் வரல சார். வரலையா? அந்த போனை கொடு. கட் பண்றானே. டிராஃபிக்ல இருக்காரோ என்னவோ. வெல்கம் சார். He is our assistant manager sir, சாய்ராம். Where is the other assistant manager? He is not yet come sir. We are calling him. His mobile is not connecting sir. Calling has been stripped off. Can I have your attention? He is our new manager. Thank you, thank you sir. Keep up the good work. Let's move. Sir, thank you sir. என்னடா அர்ஜென்டா கூட்டு வர புது லேப்டாப் வாங்க போறியா என்ன? சர்வீஸா? இல்ல விக்கணும். டேய், ஸ்மார்ட் போன் வாங்கணும்டா. என்னடா உயிர்னு சொன்ன, கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தாங்கன்னு சொன்ன. 15,000 வேணும், ரெடி பண்ணி தரியா? இப்போ இல்லடா, நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்றேன். எனக்கு இப்பவே வேணும். இது ரொம்ப பழைய மாடல், 8,000 தான் வரும், பரவாயில்லையா? இல்ல வேணாம். என்ன ப்ராப்ளம்? இது பழைய லேப்டாப் தான் சார், ஆனா எல்லாமே ஹை கான்ஃபிகரேஷன். 4GB DDR3 RAM, NVIDIA Quadro Graphics Card. இது 1TB ஹார்ட் டிஸ்க், பேட்டரி பேக்கப் கூட 3 hours நிற்கும். எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்தாலும் இதை கண்ணு மூடிட்டு வாங்கிப்பாங்க. இந்த லேப்டாப் தான் என் உயிர். இதுல ஒரு ஸ்கிராச் இல்லாம நான் பார்த்துட்டு இருக்கேன். வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. இது அவ்வளவு பிடிக்கும்னா எதுக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பிடிச்சவங்களுக்காக. பர்ஸ்ல வச்சு மறந்துட்டேன், பார்க்கணுமா? அம்மா காயத்ரி, என்ன ஞாபகம் இருக்கா? அரை மணி நேரத்துல புக்கு மொத்தத்தையும் படிச்சுட்டு மனப்பாடமா அது எல்லாத்தையும் வார்த்தை விடாம சொல்லுவியே, என்ன ஞாபகம் இல்லைன்னு சொன்னா நம்புவேனாம்மா? நீ காலேஜில் படிக்கிறப்ப அப்பப்போ உங்ககிட்ட 100-200 கடன் வாங்குவேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, அதான் மறந்துட்டேன்.
இப்ப கொடுக்க எங்கிட்ட பணம் இல்ல. உங்ககிட்ட பேசி இப்பவும் ஜெயிக்கிறது கஷ்டம்தான் காயத்ரி. போகிறதுக்கு முன்னாடி எல்லா கடனையும் அடைச்சுடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப நீ கடனா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக நீ எங்கேயாவது என் கண்ணில் பட்டா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அஞ்சாயிரம் சார் மொத்தம் தந்துட்டா சந்தோஷப்படுவேன். அந்த சமயத்துல என் பையன் ஜாப் அப்ளிகேஷனுக்காக பணம் தேவைன்னு எல்லாரையும் கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். நீ சந்தோஷமா காசை எடுத்து கொடுத்த. இன்னைக்கு என் பையன் சிங்கப்பூர்ல சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு பெரிய ஆளா இருக்கான். ஆனா 5000 ரூபாய் திருப்பி கொடுக்கறதால கடன் தீந்துடாதுமா. அந்த பணத்தோட சேர்த்து உன் சிரிப்பையும் சேர்த்து கொடுக்கணும். அந்த சிரிப்பை உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் கடன் எல்லாம் தீரும். உனக்கு இஷ்டமானது எதையாவது கேளுமா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எவ்வளவுனாலும் பரவாயில்லையா. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், அதை நீ எப்ப பார்த்தாலும் உனக்கு சிரிப்பு வரணும்மா. அவங்க புள்ளைய காணுமா, எங்க போனானே தெரியல. ஹலோ ஹலோ மேனேஜர் சாரா பேசுறது? ஆமாமா. நீ? என் பேர் ஸ்வாதி அங்கிள். ஸ்டோருக்கு கால் பண்ண வாட்ச்மேன் தான் இந்த நம்பர் கொடுத்தாரு. ஆ சொல்லுமா. எங்க அப்பா பேரு விஸ்வநாத். ஸ்டோர்ல உங்க கூட வர்க் பண்றார்ல அவர்தான். ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம். சரி சொல்லுமா. எங்க அப்பா உங்க கூட இருக்காரா அங்கிள்? இல்ல வீட்டுக்கு வரல. கவலைப்படாதமா, நான் என்னனு பார்க்கறேன். பார்த்துட்டு கால் பண்றீங்களா? ஆ பண்றேன். உங்க பேரு? சாய்ராம். என்னடா ஏதோ டென்ஷன்ல இருக்க போல இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல மாமா. சரி நான் போயிட்டு வரேன். அதுக்குள்ளயா? பத்து மணி தாண்டியாச்சுன்னா போலீஸ் எதையோ வாயில வச்சு ஊத சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் ரொம்ப வீக்குப்பா. 4 தடவை அப்படி ஊதுனா எனக்கு சங்கு ஊதிடுவாங்க. அர்ஜென்டா நான் வீட்டுக்கு போறேன். பார்ட்டி முடியற வரைக்கும் நீங்க இருந்து பாத்துக்கோ. சார் நான் கூட வரேன். சொன்னதா சார்? அவனை புடிச்சு வைக்க நீ 5000 தரேன். எனக்கு 150000 என்னடா என்ன பேசிட்டு இருக்க நீ? 150000 கொடுத்தா விட்டுறேன். ஒரு 150000 என்ன சாகடிச்ச விஸ்வநாத் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? Oh.
விஸ்வநாதன் சார் இன்னைக்கு கூட வரல. ரெண்டு நாள் ஆச்சு, இன்ஃபார்ம் கூட பண்ணல. நோட்டீஸ் தந்து துரத்தி விட்டுருங்க சார். என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். இதை பார்த்துட்டு செக்ல சைன் பண்ணிடுங்க. அங்கே வை, நான் அப்புறமா போடுறேன். எனக்கு தெரியாது. அந்த விஸ்வநாத் அங்க சத்து போயிட்டான், அந்த சாவுக்கு நீதான் பொறுப்பு. நீ என்ன பயம் காட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன். ஹலோ ஹலோ, உன் வீட்டில் மாப்பிள்ள போட்டோ இந்த ஸ்டாக் யார் செக் பண்றா? நான் தான் சார். என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஸ்டாக் இப்படியே போடுறது? எந்த ரேக்கா வந்து நீட்டா இருக்கா? யாருக்குமே அறிவில்லை. எல்லாம் நான் என்ன சொல்லணும்? திரும்ப இப்படி ஆச்சுன்னா தூக்கி அடிச்சிடுவேன். சரிங்க, விஸ்வநாதன் சார் யாரு? விஸ்வநாதன் சார் வந்திருக்காரு என்னன்னு தெரியாது, நீ உள்ள கேளுங்க. விஸ்வநாதன் சார் அவர் பொண்ணு பர்த்டேக்காக கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, நான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன் சார். இப்பவே விஸ்வநாதன் சார் கேக் கூட ஆர்டர் பண்ணிட்டாரு. எதுக்கு? என்ன சார் இவ்வளோ அப்பாவியா இருக்கீங்க? அவர் பார்ட்டிக்கு பிளான் பண்ணிருக்காரு, பார்ட்டிக்கு பிளான் பண்ணிருக்காரு. விஸ்வநாதோட வீடு தானே? ஆமா, ஆனா அப்பா வீட்ல இல்லையே. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க? சாய்ராம். சாய்ராம் அங்கிள், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க அங்கிள். காஃபி குடிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, விஸ்வநாத் பாப்பாவுக்காக பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணியிருக்கார். அவர் இன்னைக்கு ஸ்டோருக்கு வரல, கேக் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஒரு நிமிஷம் ஸ்வாதி, உள்ள போமா. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்க வீட்டுல நடந்தத பத்தி அவர் உங்ககிட்ட சொன்னாரா? எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை, அதான் வெளியில போயிட்டாரு. ஒரு தடவை சண்டை வந்தப்போ அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டாரு. ஸ்வாதி ஃபோன் பண்ணுவான்னு ஃபோனை எப்பவும் ஆன்லயே வச்சிருப்பாரு, ஆனா இன்னைக்கு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், அவர் யார் வீட்டுக்கும் வரலையாம். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. என் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவங்க அப்பா வர வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு கொஞ்சம் வர சொல்றீங்களா? மறக்காம சொல்றேன். அங்கிள் அங்கிள் நில்லுங்க. எங்க அப்பாக்கு கோவம் வந்துடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருக்க மாட்டாரு. எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும். என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? இங்கதான் அங்கிள் நிறுத்தங்க. இதுக்கு மேலதான் அங்கிள்.
அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையே, ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லி இருப்பாரு. இல்ல அங்கிள், என் டாடி என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. ஒரு வாட்டி போய் பாருங்க அங்கிள் ப்ளீஸ். இங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ நீங்க உண்மையாவே இல்ல. உங்க அப்ப எங்க இருந்தாலும் நான் கூட்டிக்கிட்டு வரேன். ஹலோ, நான் கேட்ட மாதிரியா? என்னால அவ்வளவு முடியாது. 5000க்கு மேல நான் 10000 தரேன். அவனை முதல்ல விட்டுறா. சரி சரி, நான் போனை வச்சிடறேன். டேய் டேய், இது மோசம்டா, சத்தியமா மோசம். நான் உன்னை நம்பினேன். உன்னை விட மோசக்காரனா? அந்த விஸ்வநாதனோட தானே வேலை பார்த்தான். அவனை ஏமாத்த நீ பிளான் பண்ணலையா? ஆமாண்டா, நான் செஞ்சதுதான் தப்பு. என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். அவனை விட்டுடுறா. அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. பாவம், அவன் பொண்ணு 2 நாளா எதுவும் சாப்பிடாம அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. பிளீஸ் விட்டுடுறா. என் வண்டி அடகு வச்சாவது உனக்கு 20000 தரேன். நீ என்னமோ சொல்லுன்னு கேக்குது சார், ஆனா அர்த்தம் தான் தெரியல. டேய், உனக்கு எப்படி சொல்றதுடா? என் பிரச்சனை உனக்கு தெரியும். என் தலை அடமானம் வச்சாவது இன்னொரு 25000 சேர்த்து மொத்தம் ஒரு 50000 தரேன். விட்டுடுறா. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் ஃபேமிலியை காப்பாத்த யாருமே இல்லாம போயிடும். நீங்க பாசமா சொன்ன கதைய கேட்டா தாசே எனக்கு அழுக வருது. ஆனா என் கதைய கேட்டா தாசே நீங்களும் அழுவீங்க. உனக்கு விஸ்வநாத் எங்க இருக்கான்னு சொன்னோம்னா 150000 ரெடி பண்ணிக்கோ. நாளைக்கு போன் பண்ண. தாசே தாசே, அவ்வளவு பணம் என்னால கொடுக்க முடியாதடா. தாசே செலவு வைக்கிறியா? இதெல்லாம் ரொம்ப மோசம். ஹலோ அண்ணா. ஹேய், ஹாய் விஜய். என்ன காலேஜ் பங்கா? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேல? ஆமாண்ணா, நிறைய டவுட்ஸ் இருக்கு. உங்ககிட்ட தான் கேட்கணும். ஆனா நீங்க கண்ணே பட மாட்டீங்களே. ஐயோ, இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் விஜய். சரிண்ணா, தேங்க்யூ. விஜய் என்னண்ணா? அப்போ ஃபீஸ் கட்ட காசு கொடுத்தல, இப்போ தருவியா? அப்போ நீங்க தானே நான் வேண்டான்னு சொன்னீங்க. அப்போ தேவைப்படல, இப்போ படுது. சரிண்ணா, ஆனால் எவ்வளோ? 500. பாய்ண்ணா. பாய்டா, தேங்க்ஸ். ஹேய்,
என்ன இவ்வளவு லேட்? ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெளியில பார்த்தேன், அதா சூப்பர் சீனை நீ மிஸ் பண்ணிட்ட. ஐயோ என்னாச்சு? அது அப்புறமா சொல்றேன், நீ படுத்து பாரு. சுவாசத்தை நேரத்தி பார்க்கின்றே ஏன் காலம் நிற்கவில்லை, காலமும் ஒரு நான் ஓய்ந்தீடும் ஓய்வு எந்த என்ன பண்ற? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ங்கற திமிரா? ஆமா. ஏதோ ஏதோ ஏதேதோ என்ன வயசு? நாலு வயசு ஆகுது சார். சரக்கு நல்லா அடிப்பியோ? நான் காலையில வேலைக்கு போனா சாயந்தரம் தான் சார் வீட்டுக்கு வருவேன். நான் அந்த மாதிரி ஆளு கிடையாது சார். சாராயத்துக்காக அவன் புள்ளி அவனே வித்துருக்கான். ஆமா சார். இல்ல அங்கிள், நிஜம் மார்னிங் போனா மறுபடியும் நைட்டு தான் வருவாரு. ஆமா, இந்த ஸ்கூல் போற பொண்ணு கூட உனக்கு என்ன வேலை? இவளையும் வைக்கப்படியா? ஐயா, அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையா? நிஜமாவே எங்க பிள்ளைய காணும். நீங்க ரோட்டு மேல விட்டுருங்க, நான் கண்டுபிடிச்சு தரேன். ஒழுங்கா பாத்துக்க முடியல, உனக்கு எதுக்குற பசங்க? எங்க இருக்க நீ? அந்த குடிசையில் தானே உன் தாத்தாவோட இடமா? குடிசை போட்டு செட்டில் ஆயிட்ட. பாவம் அங்கிள், உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. பிளீஸ் வீரை கண்டுபிடிங்க. நான் காசு வாங்குவேன் யார் சொன்னாங்க? பூஷன் சார். வகிதா, உனக்காக தான் வெயிட் பண்றோம். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. உனக்கு அவங்க கூட என்னமா வேலை? நாளில இருந்து உன்ன அவங்க கூட பார்த்தேன், நேரா வந்து ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவேன். சரியா? போ, ஸ்கூல் போ. குழந்தைகளுக்கு வாங்க.
Who are you? ஒரு குட்டி பையன் காணாம போயிட்டான், அதுக்காக தான் பார்த்து பேச வந்தேன். வணக்கம் சார், வணக்கம். நான் இங்க இருக்கணும் உனக்கு எப்படி தெரியும்? பூஷன் சார். இவங்க உங்க வீட்டுல வேலை செய்யறாங்களா? இல்ல, இவங்க பையன் என் ஃப்ரெண்டு. உனக்கு என்ன மத தெரிசு ஆகணும் ஆசையா? சில் அவுட், வெளியில போ, ஹாவ் அ ஃபன், என்ஜாய், கோ டு ஸ்கூல், இதெல்லாம் எதுக்கு உனக்கு? ஹேய், நீ எதுக்கு அழுவுற? நீங்க எப்ப அழுவீங்க? நானா? ரிலாக்ஸ் கிட்டோ. What's wrong with you? கார் உடைஞ்சு போனா அப்ப அழுவீங்க. ஏ தம்பி சார், இங்க மகிதான் ஒரு ஸ்டூடண்ட் 7th A ல சார். சரி போய் கூட்டுவா. எதுக்கு சார்? குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஓ அப்படிங்களா, நான் கூட்டு வரேன் சார். ஏய், இன்னொரு விஷயம், இங்க பூஷன் சார் யாரு? இதோ அவரே வந்துட்டாரு சார், எனக்கு வந்துடுறேன். அப்புறம் சொல்லுங்க சார், பையனுக்கு நியூ அட்மிஷனா? நான் இருக்கேன், நீங்க கவலையப்படாதீங்க. இந்த ஸ்கூல்ல நீங்க என்ன பாடம்லாம் சொல்லி தரீங்க? மத்த ஸ்கூலோட நாங்க எக்ஸ்ட்ராவே சொல்லி தரோம். சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் கூட. அவுட் ஆஃப் சிலபஸ்னா மினிஸ்டர் பையன் எந்த பார்ல தண்ணி அடிப்பான், போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குவாங்க ஆனா வேலை செய்ய மாட்டாங்க, இதெல்லாமா? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே சார். நான் எப்பவுமே அந்த மாதிரிலாம் சொன்னது இல்லையே சார். நான் அந்த மாதிரி சொன்னேன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா சார்? இந்த அங்கிள் தானே போலீஸ்ல லஞ்சம் வாங்கிப்பாங்க ஆனா வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொன்னது? ஆமா சார். சின்ன வயசுல சினிமால பார்த்தது ஒரு நாள் நான் கேஷுவலா அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, பெரிய மனசு பண்ணி இது உங்களுக்கு தேவைப்படாதுல்ல. சின்ன பொண்ணுல அது ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் வரல. சினிமாவில் பார்த்ததெல்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத, இல்லைனா நான் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வரும். ஓ ஹலோ, பேனா மினிஸ்டர் பையனை தெரியும்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நேற்று ரயில்வே ட்ராக் மேலே ஒரு பாடி கிடச்சிது. உனக்கு தெரிஞ்ச குழந்தையும் இந்த குழந்தையும் ஒன்னான்னு பார்த்து சொல்லு. பாருமா பாருமா. அப்புறம் அவர் பயந்து ஓடுவாரு. காஞ்சிப்பட்டு சேலை, உன்னை இந்த சேலையில பார்த்து எல்லாரும் பொறாமப்படும் போது உன் முகத்திலே அந்த சிரிப்பு வரும். எப்படி இருக்கு? இதுல ஃபிக்ஸ் ஆயிடலாம் நீ. இனி எதையும் யோசிக்க வேண்டாம். ஆமா, இந்த இந்த கோல்டன் பார்டருக்கு அந்த அந்த நூல் டிசைன் ஒன்று வச்சிருக்காங்க பாரு. ஆனால் மேட்சிங் பிளவுஸ் கரெக்டா இருக்கணும். அண்ணி, எனக்கு அந்த சேலை வேண்டாம். ஐயோ, ஒரு 4 நாள் கட்டிக்கிட்டா எனக்கே போர் அடிக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறேன். இந்த பழைய ஃப்ரிட்ஜ் வச்சு போராட முடியல. அந்த புது ஃப்ரிட்ஜ் டெய்லி 10 தடவை திறந்து மூடுறப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆமா நீ,
இப்பல்லாம் ஃப்ரிட்ஜ்ல பெரிய பெரிய சைஸா வந்திருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாமா, லாரில எடுத்து போறத நான் கூட பார்த்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு ஏன்? ஆமா ஆமா, அவன் வேணும்னே இதைத்தான் காமிக்கிறான். நம்ம மூஞ்சிங்களுக்கு இதை விட பெருசெல்லாம் வாங்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. இரு இரு பாப்பா, இதே ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லையா? இருக்கு மேடம், அதெல்லாம் 65,000 இருந்து லட்சம் வரைக்கும் இருக்கு. ஏன் நீ தான் வாங்கி கொடுக்குற எங்களுக்கு? விலைய பத்தி சொல்லும் போது எனக்கு அவ்வளவு கவலை. பெரிய ஃப்ரிட்ஜ் தான் எங்களுக்கு வேணும். சாரி மேடம், வா வாங்க. என் வீட்டுக்காரரும் இதே மாதிரிதான். நம்ம ஒண்ணு பாக்குறதுக்குள்ள அது சரி வராதுன்னு சொல்லிடுறோம். மேடம், திஸ் ஒன் இஸ் சாம்சங் டபுள் டோர். யா யா ஷூர் மேடம். அண்ணி அண்ணி, அத வர இங்க வா. அங்க பாரு. ஹாய் அண்ணி. இந்த டிவில நம்ம சீரியல்னா சினிமா மாதிரி தெரியும். அவங்க கட்டி இருக்கிற படவை ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கரெக்டா தெரிஞ்சு போயிடும். ஆமா அண்ணி. இது எவ்வளவு? இது 2 lakhs மேடம். 2 லட்சமா? ஆமா மேடம், 2 லட்சம். ஃபிக்ஸட் பிரைஸா? அதுக்கு தான் மேடம் உங்களை அங்க கூட்டிட்டு போனேன். அதிக பிரச்சனை தரம பேசாத, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹலோ சார். சொல்லுமா. எனக்கு என்ன வேணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். என்னமா அது? Samsung TV. Yes, motorcycle. ஐயோ அண்ணி, நான் என்ன மனசுல நினைச்சதோ கரெக்ட்டா நீ அதை சொல்லிட்ட. அண்ணி, பைக் வாங்கினா நாங்க ரெண்டு பேர் தான் சுத்தலாம். அதே கார் வாங்கினா மொத்த ஃபேமிலியே சுத்தலாம் இல்ல? அப்புறம் தம்பி, அந்த ஏசி கொஞ்சம் ஜாஸ்தி வை. அண்ணி, அந்த புகை கொஞ்சம் கூட மூக்குக்குள்ள வரல பாரு. தம்பி வண்டியை திருப்பு. கார் வாங்கி கொடுத்துருவாரு, அதுல பிரச்சனை என்னன்னா பெட்ரோல் போடணும்ல. பழசாகாத தங்கம் மட்டும்தான் அண்ணி, அதுக்கு மெயின்டெனன்ஸ் கூட இல்ல. இந்த ஷாப்பா? சிட்டிலயே இதுதான் பெரிய கோல்ட் ஷாப். நீ கேக்குறது எல்லாமே கிடைக்கும். நீ இத பாரு, குடிக்கலனா வேற கடைக்கு போலாம். வெல்கம் டு கேடி லால்ஸ். என் பொண்ணுக்கு என்ன வேணுமோ அத காட்டு. மேம், டைமண்ட் செக்ஷன் உள்ள இருக்கு, வாங்க மேம். இத பாருமா, ரிலாக்ஸ்டா. உனக்கு என்ன வேணுமோ அத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. மேம், ஹி இஸ் தி மேனேஜர். வணக்கம் மேடம். தேங்க் யூ. மேடம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் இதுவும் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுமா? நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் மேடம், புது டிசைன் வந்ததும் எங்க கடையில நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேடம் ஜூஸ். இடியட், உனக்கு அறிவில்ல, இதை கொண்டு போயிட்டு வேற எடுத்துட்டு வா. சாரி மேடம். என்னம்மா, உனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கா? சார், நீங்க எதுவும் நினைக்கலன்னா எனக்கு இன்னொரு நாள் டைம் கொடுங்க. ஓகே. ஹபி. ஹாய். ஹாய், நீனு படுக்கலையா? ஹாப்பினஸ்ல எனக்கு தூக்கமே வரல. US visa எனக்கு அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. ஹே, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஹே, ட்ரை போலாமா? இங்க வந்ததே இல்ல. ஹே, சூப்பரா இருக்கு.
So, in the university? Stanford. It's a beautiful place, no? ரெண்டு தடவை மிஸ் ஆயிடுச்சு. Finally, I got it. Hey, just a sec. என்ன மறக்காம இருக்க உனக்கு ஒரு சின்ன gift. Open. Yeah. பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கினேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? அதனால ரொம்ப யோசிச்சு உனக்கு பிடிச்ச லேப்டாப்புக்கு ஒரு பேக் வாங்கினேன். நைஸ்னா? இது அவ்வளவு பிடிக்கும்னா எதுக்கு விக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக. Thank you so much. Friends குள்ள no thanks no sorry. நான் கூட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். Really? Yeah. நாளைக்கு எங்க இருப்ப? ஷாப்பிங்ல நிறைய பர்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ரவி ரெண்டு டீ. அவ இங்க தான் வரேன்னு சொன்னா கண்டிப்பா வந்திருப்பா. அங்க பாரு. Oh my god. ஏய் அவன் ஒன்ன தான் பார்க்கறான். ஏதா சர்ப்ரைஸ்னா பிளான் பண்ணிருக்கீங்களா? ஹபி ஹபி எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறான். வாவ் சோ கியூட்ல. ஃபோன் எடுக்க மாட்டேங்கறான். இங்க தான் எங்கயோ இருக்கான். வாங்க கீழ போலாம். மின்னலில நூலு கட்டி நான் உனக்கு பரிசு கொடுப்பேன். விண்மீன ஏழு வண்ணத்தில் முக்கி எடுத்து எடுத்து வார்த்தெடுத்து என் மனசில் உன்ன பத்தி கவிதை உன்ன பச்சை குத்திப்பேன். மேகத்தை கால்மீறியா பறவைங்க பால் நதியா நடப்போம் உன்ன வாடிவா. முத்துமணி முத்துமணி எனக்காக பிறந்தவனி. முத்துமணி முத்துமணி இதய கதவை தட்டு அணி. வலது காலை எழுத்து வச்சு கால வீடு பாமகராணி. ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்திருக்கிறதே உன்னோட குட் மார்னிங் மெசேஜோட சத்தத்தை கேட்டுதான். எப்பவும் நான் மார்க்காக கஷ்டப்பட்டதில்லை, இப்போ உன் காம்ப்ளிமெண்ட்காக கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கேன். யூ ஆர் மை வேர்ல்ட் ஐரா, ஐ லவ் யூ. I love you so much, Aira. Say yes. 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 Stop it, Abhi. Yes. 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 என்னால எவ்வளவு முடியுமோ ட்ரை பண்ணிட்டேன்.
ஆனா என்னால முடியல ப்ளீஸ். நான் முன்னாடியே சொன்னேன்ல நீ எனக்கு சொல்றது கேக்குற அர்த்தம் புரியலன்னு போன் வைக்கறேன். ஏய் போன் வச்சிரா. நான் உண்மைதானடா சொல்றேன். நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன்டா. என்னால முடியல. அவ செத்து போய்டுவானோன்னு பயமா இருக்கடா. சரி. பணத்தை எடுத்துக்கிட்டு ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கு வா. அங்கே பிரிட்ஜ் மேல ஏறி நடுவுல வந்து நில்லு. கீழே ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல நான் உட்கார்ந்திருப்பேன். பணத்தை பிரிட்ஜ் மேல வை. விஸ்வநாதன் எங்க இருக்கான ஒரு சீட்ல எழுதி நான் இருக்கிறதுல வைக்கிறேன். அந்த நிமிஷத்துல இருந்து உன் வழி வேற ஏன் வழி வேற. மாமா எங்க இருக்க? கேண்டீன்ல தான்டா. அங்க இரு நான் வரேன். இருக்கா சாய், சின்னப்ப உன்னை ஸ்கூல்ல விடும்போது ஒரு 100 ரூபாய் நோட்டு கிடைச்சது. உன்னை தேடி லக்ஷ்மி தேவியே வந்திருக்கா. ஜாக்கிரதையா வச்சு உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொன்னேன். இல்லை மாமான்னு சொல்லிட்டு அதை உடனே எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போய் இது யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு, யாரும் வரலன்னா தேவையானவங்களுக்கு கொடுத்துட்டுன்னு உண்டியல்ல போட்டுட்டேன். அப்படி இருந்த நீ எப்படிடா இப்படி மாறின? வாழ்றதுக்கான வழி இதுதான் நினைச்சேன். ஆனா மனுஷனா வாழ மறந்துட்டேன்னு எனக்கு தெரியல. நான் காலேஜ்ல படிக்கும் போது ஒரு தடவை காந்தியை பத்தி டாபிக் வந்தப்ப எனக்கு அவருக்கும் என்ன வித்தியாசம்? நானும் அவரு மாதிரி சத்தியத்தை தான் பேசுறேன், உண்மைதான் நடந்துக்கிறேன், அஹிம்சைதான் நம்புறேன்னு அவ்வளவு கர்வமா இருந்தேன். மகாத்மாவுக்கு சாதாரண மனுஷனுக்கும் அப்ப அர்த்தம் எனக்கு தெரியல மாமா. தலைக்கு துப்பாக்கி கூடி பார்த்தப்பவும் அவர் வழி தவறல. அதனால தான் அவர் மகாத்மாவா இருக்கார். சின்னதா தலையில குட்டினதுக்கே நான் தவறி போயிட்டேன். அதான் மனுஷனா கூட நான் நடக்கல மாமா. இப்ப என்ன பண்ணலாம்டா? இதுல 130,000 இருக்கு மாமா. முடிஞ்சா என்ன மன்னிக்கணும் சொல்லி இது விஷாந்த குடும்பத்துக்கு கொடுங்க. இதை தவிர கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்
நடந்த உண்மை எல்லாம் சொல்ல போறேன். உன் குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணியா? இன்னும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்டா. அப்பவும் விஸ்வநாத் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நீ சொன்ன மாதிரியே செய்வோம். அவன் வீடு எங்கன்னு தெரியுமா? அங்க போனா ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல? சேட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். வர்றேன் சொன்னே சார். சார் சார், அது மட்டும் இல்ல சார், உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு விஸ்வநாதன் சார் பொண்ணு இங்க வந்திருக்கு. நான் வர லேட் ஆயிடும். நான் வந்ததும் போன் பண்றேன் சொல்லி அனுப்பி வை. சந்தோஷத்தை தேடி அலைஞ்சப்போதான் சார் எனக்கு புரிஞ்சது அது வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்குன்னு. இவ்வளவு சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கு, இதை தாண்டி உனக்கு கொடுக்கறதுக்கு வேற என்னமா இருக்கு? இருக்கு சார். நேத்து அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போனப்ப எல்லாரும் எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் வேணும். ரெஸ்பெக்டா? ஆமா சார், நீங்க பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க, நீங்க மனசை வச்சா என் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புருஷன் என்ன படிச்சிருக்காருமா? அவர் டிகிரி பாஸ் பண்ணிட்டார் சார், செகண்ட் கிளாஸ்ல. ஆனா ரொம்ப புத்திசாலி சார், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அவ்வளவு ஃபாஸ்டா பிக்அப் பண்ணிடுவாரு. ரொம்ப சின்சியர் வர்க்கர் சார், நான் நிஜமா தான் சொல்றேன் சார். செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணின உன் புருஷனை பத்தி இவ்வளவு பேசுறியே, டிகிரியில காலேஜிலேயே ஃபர்ஸ்ட் வந்த உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையேன்னு சிரிப்பா இருக்கு. என் படிப்பு நான் கல்யாணத்தோடவே மறந்துட்டேன். நல்ல படிச்ச பொண்ணா இருந்தா கல்யாணம் ஆகாதுன்னு பயந்து என் வீட்டில் இருக்கிறவங்க மறைச்சிட்டாங்க. அப்போ விட்டதுதான் படிப்பை பத்தி யோசிச்சதில்ல. இப்ப யோசிச்சா தப்பே இல்லம்மா. உனக்கு வேணும்னா உன் புருஷனுக்கு இல்ல, உனக்கே பெரிய உத்தியோகம் கொடுக்குறேன். எனக்கா? எனக்கு வேணாம் சார், நான் எப்படி வேலை செய்ய முடியும்? சிங்கப்பூர்ல என் பையன் பயோடெக்னாலஜி பிளான்ட் வச்சிருக்கான்னு சொன்னேன்ல, அதுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் இன்சார்ஜா போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் அதுக்காக தான் போர்டு மீட்டிங்கே போறேன். அந்த வேலை உனக்கு கரெக்டா சூட் ஆகும். சரின்னு சொன்னா அங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த வேலையை உனக்கே கொடுக்கறேன். பிள்ளைங்க வளர்றாங்க சார், இந்த டைம்ல நான் இங்க இருக்குறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். இது நல்ல சான்ஸ்மா. யூ ஆர் லீவிங் எ பெஸ்ட். சிங்கப்பூர்னு வேற சொல்றீங்க, இந்த வேலையை என் புருஷனுக்கு கொடுத்தாலும் நான் போக விட மாட்டேன். வீட்லயும் பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளவு தூரம் விட்டுட்டு போறதுக்கு. இங்க பாருமா, இந்த சான்ஸை விட்டேன்னா இதே மாதிரி ஒன்னே என்னால கூட கொடுக்க முடியாது. இவ்வளவு பெரிய வேலை வரப்போ உன் புருஷன் ஏமா மறுக்க போறாரு. எனக்கு அவர் பத்தி நல்லா தெரியும். சாயங்காலம் வீட்டுக்கு வரப்போ என்ன காணோம்னாலே அவர் பதறிடுவாரு. அப்படிப்பட்டவர் என்ன அவ்வளவு தூரம் அனுப்புவாரா சொல்லுங்க. சரிம்மா, நீ அவருக்கு போன் பண்ணு, நான் பேசுறேன். பண்ணுமா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஹலோ, எங்க ப்ரொஃபசர் பத்தி சொன்னே இல்லையா, அவர் பேசணுங்கிறாரு. ஒரு சின்ன விஷயம், உங்க ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கேன் சிங்கப்பூர்ல. எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் வேணாங்கிறாங்க. எதுக்கு கேக்குறீங்க? எப்பனாலும் உன்னை கூட்டிட்டு போலாங்கிறாரு. நீ ஏன் அவர்கிட்ட பேசு. ஹலோ, அவர் என்ன சொன்னாருன்னு சரியா புரிஞ்சதா? என்ன பைத்திய மாதிரி பேசுறீங்க? நான் ஒருத்தியா சிங்கப்பூர் போய் வேலை செய்யணுமா? சரி, இப்போ வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால யோசிக்காம சொல்றீங்க. வீட்டுக்கு வாங்க, பேசிக்கிறேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் பேசலான்னு சொன்னாரு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தட்கல்ல உன் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணணும். நீ சிங்கப்பூருக்கு வந்தாலும் வராட்டாலும் இருக்கட்டும். நல்லதுமா, பார்க்கலாம் சார். தம்பியா, என் ஃப்ரெண்ட் பாவம் எங்கேயோ விளையாண்டுட்டே காணாம போயிட்டான். விளையாடும் போது காணாம போயிட்டானா? ஒரு நிமிஷம் அங்க பாரு. இங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க.
இதுல ஒரு சின்ன பையன் மிஸ் ஆனா அதை பத்தி யோசிக்கிறதுக்கு யாருக்கு நேரம் இருக்கு? அவங்க அவங்க விதி எப்படியோ அப்படிதான். கண்ணீரிலே கரையும் முன்னே இன்பக் குடை தேடாய் கண்ணே, சோக மேகம் கொட்டும் வானை குடையை விரித்து மூட, கடைசி பொறியும் மனையும் முன்னே உன்னின்ப கூடையை தேடி மறையாதிரு அடையாதிரு நனையாதிரு உன் கூடையை தேடு. நீ பணம் வசூல் பண்றதுக்காக தாசனை வருத்த நான் பண்ணலாம். அவனை பாக்கலாம். அவன் எங்கேயாவது பால் அடைஞ்ச வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடப்பான். கேட்டு பூட்டுன்னு பழைய இரும்பு சாமான் ஏதாவது கிடைச்சா எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போவான். ஒருவேளை எனக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சா அவ்வளவு தூரம் நான் போகணுமா வேண்டாமா? வருஷ பக்கத்துல வித்யா தேட்டர் பக்கத்துல நிறைய குடிசைங்கலாம் இருக்கு, அங்க போனா தெரிஞ்சுக்கலாம். அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவரு கூட போயிருந்து வெயிட் பண்ணுது சார். 10 வருஷம் அங்கே இருந்து அப்பப்போ தீபாவளி பொங்கல் நான் வந்தா நான் அம்மா அங்கிற விஷயமே மறந்துடுவாங்க. என்ன ஊர்ல இருந்து வந்த சித்தியா பாப்பாங்க. நீ என்ன குற்றம் செய்தாயோ, நீயே வானாகி தேய்தாயோ. சொல்லாம கொள்ளாம வந்துட்டே. உன் வீட்ல அம்மா எவ்வளவு கவலைப்படுவாங்க தெரியுமா? நீ என்ன குற்றம் செய்தாயோ, நீயே வானாகி பெய்தாயோ. தவறு எங்கே, திருத்தம் எங்கே, நீ இருந்த என்ன செத்த எனக்கு இன்னொரு வாட்டி நீ கால் செஞ்சா, ஆன்லைன்ல ஃபாலோ செஞ்சா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உன் லைஃப் இஸ் ஸ்பாயில் ஆயிடும். And I won't warn you again. நீங்க படிச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுங்க. இந்தமா. Thank you uncle. நீங்களே எழுதுனீங்களா? நீ மாறதா தெரியல. என்னாச்சு அங்கு? இவங்களை பத்தி எவ்வளவுதான் சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பாம்ப்ளெக்ஸ் ரோட்டு மேல ஃபுட்பாத் மேல போற இடத்துல எல்லாம் பறக்க விடுறாங்க. ஸ்வச் பாரத் அப்படின்னு கத்துறாங்களே தவிர டஸ்ட்பின்ல கூட போட மாட்டாங்க. அதான் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்தேன். கீழே போட்டாங்களா? அக்கா இத படிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுங்க. இத படிச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுங்க. இந்த சின்ன பாம்ப்ளெட்டால எதுவும் மாறாது. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? எங்க வீட்டு கிட்ட இருக்க விநாயகர் கோவில் கிட்ட. சீக்கிரம் வாமா. நீ தாஸ் பையனா? ஆமா. என்ன வேணும் உங்களுக்கு? நான் தாஸ பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். அவனுக்கு நான் தேவைப்படல, என்ன பார்க்க கூட வரல. இம்மா தூரம் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் அவனை பார்க்க இங்கேயே வந்துடுறீங்க. அவன் இருக்கானா செத்துட்டானு கூட தெரியாது. டேய் நீ வேடா. இன்னைக்கு எப்பவாவது போன் பண்ணாரா? என்ன என்கிட்ட எங்க போன் இருக்கு பாருங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். அவர் எங்க இருக்காருன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எதையாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருவாரு. வெயில வந்துட்டாருன்னா விஸ்கி ரம்முன்னு குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருப்பாரு.
பெத்த புள்ளைய கூட பாக்கிறதுக்கு வரதில்ல. தாஸ் ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் குள்ளமா தாடி வச்சிட்டு இருப்பானே, அவனே தெரியுமா? அந்த தாடிக்காரன் தான் இவனை இப்படி ஆக்குனதே. அவன் எங்க இருப்பான்னு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி கையில பேப்பர் வச்சிருக்கத பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பாக்கலமா. கொஞ்சம் சொல்லுமா. அவன் வீடு இதுதான் சார். சார், நீங்க போலீஸா? இல்ல, போலீஸ் நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. அவனை புடிச்சிட்டா ஜெயில தனியா போட்டு அடைங்க. அங்கிள், ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி கையில பேப்பர் வச்சிருக்கத பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பாக்கல. நான் சொல்றேம்மா. முதல்ல இங்க பணத்தை வை. இவ்வளவு தானா? என்கிட்ட இன்னும் நிறைய காசு இருக்கு. வீட்ல உண்டியல் கூட இருக்கு. நாளைக்கு நான் எடுத்து வந்து குடுக்கறேன். வீர் எங்க இருக்கான்னு சொல்றீங்களா? ஓம் கிரீம் ஸ்வீம். அந்த பையன் எங்க இருக்கிறான் அவனை பத்தி என்ன தெரியுமோ என்கிட்ட சொல்லு தாயி, சொல்லு தாயி, சொல்லு. பேசிட்டான். காலையில நாகாத்தம்மன் கோயிலுக்கு போ. அந்த பையன் எதிர்த்தாப்புல வருவான். அதையும் நிஜமா சார், நீங்க எவ்வளவு பைசா கொடுத்தாலும் எனக்கு தெரியாது சார். அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல சார். அதோ போன வாரம் அந்த சரகை விற்க சொல்லிட்டு போனான் சார். சார், ஒரு பாட்டி வந்துச்சு, ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனா ஃபோன் எடுக்கல சார். நிஜமா சார், என்ன நம்பு சார். தாஸ்க்கு இன்னும் யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க சார். ஆனா அவங்களும் ஜெயில தானே சார் இருக்காங்க. ஒரு நிமிஷம் சின்ன பையன் இந்த மாதிரி பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்ததை பார்த்தீங்களாடா? அஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். எங்க பசங்க கூட தான் இருந்தான். ஆனந்த் பழைய பில்டிங்ல. ஹலோ சாய், என்னடா? நான் எங்கேயோ தூரமா போறேன்னு சொன்னா
நீ இல்லாம நாங்க இருக்க முடியாதுன்னு எல்லாரும் என்ன தடுப்பாங்கன்னு நினைச்சேன். நான் வரு, நீ போ. நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிச்சா எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம் சொன்னார். என் பையன், அம்மா இன்னைக்கு தான் நீ படிச்சதுக்கு வேலை வந்திருக்கு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிற. அந்த சின்னது எங்க அம்மா பிளேன்ல போறாங்க, எல்லார்கிட்டயும் சொல்லி எவ்வளவு சந்தோஷமா சுத்துற. அட்ரஸ் கிடைச்சிடுச்சுடா, என் போனுக்கு உடனே எஸ்எம்எஸ் பண்ணு. ஓகே, சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க யாருமே வரல. இங்க கடவுளை தவிர யாரும் இல்ல. தர்ம செய்யுங்க சாமி, தர்ம செய்யுங்க சாமி, ஐயா தர்ம செய்யுங்க சாமி. கஷ்டத்துல இருக்கிற மனுஷன் கூட நிம்மதியா தூங்கிடல மாமா, ஆனா தப்பு செஞ்சா தூக்கம் வராது. தர்ம செய்யுங்க சாமி. ஒரு வாரமா எனக்கு தூக்கம் இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஒருத்தரும்
மூஞ்ச பட்டா ஒட்டவங்களும் காசு வர மாட்டேங்க.
மா காயத்ரி, டைம் ஆயிடுச்சு, உள்ள போலாமா? இன்னொரு 10 நிமிஷம் சார். நீங்க உள்ள போங்க, நான் இப்ப வந்துறேன். சரி, I'll go inside. ஆனா ஒரு கண்டிஷன், நீ உள்ள வரும்போது சிரிச்சுக்கிட்டே தான் வரணும். அம்மா, எங்கம்மா போறீங்க? இந்த பக்கம். அந்த படிப்புலயே மூழ்கி போய் இன்னைக்கு அம்மா ஊருக்கு போற விஷயம் கூட மறந்துட்டேன். தெரியுமா, இந்த பேக் மிஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன்லம்மா. இது அந்த போட்டோஸ் கிட்ட கிடைச்சதுமா. அந்த தெய்வம் இது யாருக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமோ சேர்த்துச்சு. பாத்தியா, நீ நம்ப மாட்டேன், ஆனா இது தெய்வத்தோட மகிமை தானடா. புடி கைய காட்டு. இது எப்பவுமே உன் கையில தான் இருக்கணும். உனக்கு எந்த கஷ்டமும் வராது. கடவுள் நம்பலன்னா பரவாயில்ல, அம்மாவை நம்புடா. உன்னை பார்க்காம கிளம்பிடுவேன்னு நினைச்சன. என் தங்க குட்டி வந்துட்டேல்ல. உனக்காக புது ஸ்கூல் பேக் வாங்கி வச்சிருக்கேன். என்ன, ஒரு 6 மாசத்துல வந்ததுல? என்னடா இப்படி இருக்கு? அது வரைக்கும் டெய்லி உன் கூட போன்ல பேசுவேன். அம்மா இல்லாம இருப்பியா? இருப்பாமா, அப்பா அண்ணாலாம் இருக்காங்கல்ல. என்னடி இருப்ப எங்கற? டெய்லி நைட் ஆனா அம்மாக்காக அழுவ? உங்க அப்பா உன்னை எப்போ அது கவனிச்சிருக்காரா? நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். உங்க உடம்ப பாத்துக்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, பசங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன பாத்துப்பீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு? இவ காலையில எத்தனை மணிக்கு எந்திரப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் தெரியுமா? காலேஜ் போற பய இவனுக்கு 1000 தேவைகள் இருக்கும். அவனோட புக்ஸ், அவனோட ட்ரெஸ், அதுவும் நீங்க உங்களை பாத்துக்கிட்டு எவ்வளவு நாளா தெரியுமா? எனக்கு தெரியும். நல்ல ஞாபகம் இருக்கு, முன்ன நீங்க எவ்வளவு ஜாலியா இருப்பீங்கன்னு. டெய்லி சாயங்காலம் வெளியில கூட்டிட்டு போய் விளையாடுவீங்க. ராத்திரி ஆனா எல்லாரையும் உட்கார வச்சு கதை சொல்வீங்க. ஹலோ
சார், நான் சாய் சாய்ராம். ஆ, சொல்லுப்பா. அவன் இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம்னு? அவன் ரொம்ப ரொம்ப பயப்படுறா சார். காயத்ரி இல்லாமல் கூட வீட்டை நான் சுத்தமாக வச்சுக்குவேன். பாப்பாவுக்கு ஜட போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பேன். பையனை படிக்க வைக்கிறதுக்காக காலையில் 5 மணிக்கு எழுப்பி டீ போட்டு கொடுப்பேன். அவன் ரொம்ப இஷ்டமாக செய்கிற பாயாசம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுவேன். என் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளை வாங்கி வச்சு எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்குவேன். அவன் இல்லாதது தெரியாத அளவுக்கு நல்லபடியாக எல்லா வேலையும் பார்த்துடுவேன் சார். ஆனால் என்ன வேலை செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே செய்யணும்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல சார். நான் சொன்ன எதையுமே சிரிச்சுக்கிட்டே செய்ய மாட்டேன் சார். காயத்ரி, காயத்ரி தான் எங்க சிரிப்பு. அவ போயிட்டா எங்க சிரிப்பு போயிடுச்சுன்னு அர்த்தம். மன்னிச்சிடுங்க சார். காயத்ரியே நாங்க அனுப்ப மாட்டோம். காயத்ரி ஏதோ ரெண்ணத்திலே பூமி தோன்றியதோ, ஏதோ ரெந்தலிலே பூமி உறங்குதோ, ஏதோ ரத்தனத்தில் காலம் முன்னே செல்கிறதோ, ஏதோ ரேவலிலே வாழ்க்கை நிகழ்கின்றதோ. பாபப்பா 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 பாப்பா உலகை ஈன்ற ஒளி அவள் மடியில் கேள்வி சுழலில் உலகம் தமிழிதோ நமதன்றோ. பச்சை விரிப்புகள் எந்த மூகில் புனைந்தது ஓடைகள் எந்த பேரலை அது நேற்றின் பேரலை அது என்று உணர்கிற துயர் துவக்கியது நாளை மாற்றும் என்று கனவிது மாந்தரின் மாந்தரின் கண்களில் காணும் போது உலகம் குழப்ப பெட்டகம் வானின் கண்களால் நீ பார்த்தால் இந்த பூமி ஒரு திறந்த புத்தகம். நாம